பிரபஞ்சம் வலிமையானது, பிரபஞ்சம் நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்ற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மித்து மாதிரி இருந்தா கூட இப்ப அதை நம்புறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அப்படின்னா நிறைய பேருக்கு நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கணிசமான அளவுல வளர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனையும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியையும் பிரபஞ்சத்தை பத்தின ரகசியத்தையும் சரிவர சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் இங்க வந்து கம்மியா இருக்காங்க. இப்ப அடிப்படையா புரிஞ்சுங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இரட்டை தன்மை இருக்கு, ஒரு டியூவாலிட்டி. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்ற விஷயம், டியூவாலிட்டியிலேருந்து சிங்குலாரிட்டிக்கு எப்படி நம்ம போறோம் அப்படின்ற தத்துவம் புரிஞ்சாதான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ரகசியம் வந்து புரியும். சரி, இரட்டை இரட்டையாக இருப்பது அப்படின்றது என்னன்னா சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ். சரி, இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த பூமி எல்லா சக்திகளையும் நிறைய எனர்ஜிகளை உறிஞ்சுது அப்படின்றத சயின்ஸ் பேக்கப் பண்ண ஆரம்பித்த போது, அதாவது நான் ஃபிசிக்கல் ஃபினாமினாஸை வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிச்ச போது தான் இந்த நம்பிக்கை வந்து அதிக அளவில் வளர ஆரம்பிச்சுது. சரி, இப்போ இந்த பிரபஞ்சம் மற்றதெல்லாம் விட்டுருவோம், என்ன நடக்குது இயற்கையில் அப்படின்றத பார்ப்போம். பூமிக்குள்ள தங்கம் எடுக்கிறாங்க, அந்த தங்கம் பூமி எப்படி உற்பத்தி பண்ணியது? பூமி உற்பத்தி பண்ணவில்லை, அப்போ வேற யார் கொண்டாந்து தங்கத்தை பூமிக்கு அடியில் வச்சா அப்படின்ற கேள்விக்கான விடை இப்போ சமீபத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நம்மளை மாதிரி கேலக்ஸி, நம்ம பால் வீதி கேலக்ஸியில் இருக்கோம் நம்ம சூரிய குடும்பம், அதே மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸிகள் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அதில் குறிப்பிட்ட கேலக்ஸிகள் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வரும்போது சங்கு சக்கரம் மாதிரி ஒன்று ஒன்று ஈர்க்கும் போது அந்த சங்கு சக்கரம் மாதிரி வட்டப்பாதையில் சுற்றி அதனுடைய டிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒன்றோட ஒன்று இணையும் போது, அதாவது மோதும் போது வெளிப்படக்கூடிய ஏராளமான சக்திகள், கண்ணை மீக்கிற நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அவ்வளோ சக்திகள் வந்து பிரபஞ்சத்தில் சிதறடிக்கப்படுது. அப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஹெவி மெட்டல்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில் படிக்கிறாங்க இல்லையா பீரியாடிக் டேபிள்ஸில், ஹெவி மெட்டல்ஸில் 90% மெட்டல்ஸுங்க அந்த சத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அவைகள் தான் பிரபஞ்சத்தில் விசிறியடிக்கப்பட்டு பூமி மாதிரி கோள்களால் அவை உறிஞ்சப்படுகின்றன. அதில் ஒன்று தான் தங்கம். இரும்பு சத்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், பூமிக்கு மண்ணுக்கு எப்படி இரும்பு சத்து கிடைச்சிது, இங்கே உள்ள உயிர்களுக்கு எப்படி இரும்பு சத்து கிடைக்குது, தாவரங்களுக்கு எப்படி இரும்பு சத்து அது அந்த காய்கறிகளுக்குள்ளேயும் தாவரத்துக்குள்ளேயும் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி கேலக்ஸிகள் விசிறியடிக்கப்படும் போது உருவாக்கப்படக்கூடிய எனர்ஜிகளில் இரும்பு சத்தும் ஒன்று, அவை வந்து பூமியால் உறிஞ்சப்படுகிறது. எப்படி உறிஞ்சப்படுகிறதுன்றதுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல வந்து இந்த தங்கம், தங்க துகள்கள் வந்து அப்படியே வரும்போது அது பூமியின் மேற்புறத்தில் உறிஞ்சப்பட்டு மேற்புறத்தில் படிகிறது. அப்புறம் அது எப்படி பூமிக்குள்ளே போகுது, இந்த தாவரங்கள் எப்படி அதை உறிஞ்சுது, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணுன்னா இப்போ காடுகள், இந்த கடல், இந்த மழை, இந்த ஒரு சைக்கிள் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, காடுகள் அதிகமாய் வளர்ந்தால்தான், காடுகள் இருந்தால் தான் மழை பொழியும், அதனால் காடுகளையும் மரங்களையும் அழிக்காதீங்க. நீங்கள் என்ன நடக்குதுன்னா இந்த சக்திகள், பிரபஞ்ச சக்திகள் உறிஞ்சப்படுவது வந்து நிறைய விஷயங்களால் நடக்குது. ஒன்று நீரால் உறிஞ்சப்படுது. நீர் என்பது இப்போ நீரில் கரண்ட்டை வச்சிங்கன்னா அது ஷாக் அடிக்கும் இல்லையா, அது மின் கடத்தி. அது மாதிரி நிறைய விஷயங்களை அது உறிஞ்சி கடத்தக்கூடிய தன்மை நீருக்கு உள்ளது. நீர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். அதுக்கு அடுத்து மலைகள், மலை முகடுகள், அதுக்கு மேலே இருக்கிற மரங்கள், அந்த மரங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து வர எனர்ஜியை பூரா உறிஞ்சி சாயில் மண்ணுக்கு கொடுக்குது. இப்போ அதுக்கு பெரிய உதாரணம் மின்னல் வெட்டிச்சுன்னா அந்த மின்னலுடைய சக்தி, இது எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த சக்தியை வந்து மரம் வந்து உறிஞ்சுது இல்லையா, மிக உயரமாக இருக்கக்கூடிய மரங்கள் மின்னலை பிடிச்சி இழுக்கும். மரம் தான் இழுக்குதே தவிர இடி மரத்து மேலே விழுந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது தவிர மின்னலை பிடிச்சி இழுப்பது வந்து அந்த மரம். அதே மாதிரி ஏகப்பட்ட சக்திகளை அது இழுத்து மண்ணுக்கு கொடுக்குது. இப்போ மனிதர்கள் கூட அந்த ஒரு ஊடகமாகத்தான் நம்ம பயன்படுறோம். எப்படி மரம் அந்த சக்திகளை இழுத்து மண்ணுக்கு கொடுக்குதோ நம்மளும் அதை இழுத்து மண்ணுக்கு கொடுக்குறோம். இந்த இடைப்பட்ட பகுதியில் நம்ம உடல் வந்து அதற்கு தேவைப்படுற எனர்ஜியை அது உறிஞ்சி எடுத்துக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதனுடைய எனர்ஜியை அது எடுத்துக்கும். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த மரங்களும் சரி மற்றவையும் சரி அப்படித்தான். அப்போது இந்த நிலத்துக்குள்ள போகிற மண்ணுக்குள்ள போகிற அந்த சக்திகளை திரும்பவும் வந்து இந்த கடல் நீர் ஆவியாகி, அந்த கடல் நீரில் உள்ள ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இல்லையா, அவை உறிஞ்சிய சத்துக்கள், இது ஒரு வகையான சத்துக்களை உறிஞ்சோ அது வகையான சத்துக்களை உறிஞ்சோம், அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும்னா இந்த கடல் நீர் ஆவியாகி நிலத்துக்கு வந்து அந்த காடுகள் அந்த மழை பொழிந்து அந்த மரங்கள்லேயும் அந்த மண்ணிலையும் அவை உறிஞ்சிய சத்துக்களை எடுத்துகிட்டு வந்து கடலில் சேர்ப்பதும், கடலில் இருக்கும் சத்துக்கள் வந்து நிலத்துக்கு வருவதும், அப்படியான ஒரு பேலன்ஸ். இது ரொம்ப பிரம்மாண்டமான, ரொம்ப அழகான, ரொம்ப அருமையான விஷயம் இந்த பேலன்சிங், இந்த
எனர்ஜிகள் உள்ள வருவது. அப்படி வந்து தங்கம் வந்து மேலே பதியும் போது தான் இந்த மழைகளாலும் மற்ற விஷயங்களாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கு அடியில் போய் அவை ஒன்றை ஒன்றை ஈர்த்து கற்களாகவும் பாறைகளாகவும் மாறி தான் தங்கம்ன்ற மாதிரி விஷயம் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு வரும்போது சயின்டிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபினாமினாஸில் பூமி ஏகப்பட்ட விஷயங்களை அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடியது ஓசோன் லேயர் மாதிரியான விஷயங்கள், கெட்ட விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் அது உள்ளே கொடுக்கும். இப்போ ரெண்டும் ரெட்டை ரெட்டையாக நம்ம பார்க்கணும்னு நினச்சி சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது ஒரு பக்கம், அதனுடைய விளைவுகள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம செய்கிற வேலை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் செய்கிறோம், அது எப்படி நம்ம உடல் நலத்தை பாதிக்குது. இரண்டாவது, நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்னென்ன விதமான மனதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லை சந்தோஷத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், இவரோட பேசலாமா கூடாதா, இவர் நல்லவரா கெட்டரா, இந்த காரியத்தை பண்ணலாமா கூடாதா, இப்போ நம்ம பண்ணமே அது நல்ல காரியமாக கட்டுப்பிடி, ஏகப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா. அதனால் உருவாகக்கூடிய மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, மன இலக்கமாக இருந்தாலும் சரி, மனசு ஃப்ரீ ஆகிறதும் சரி, மனசு அழுத்தமாகறதும் சரி, நம்மளுடைய சிந்தனையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஃபியர், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால் அது நடக்குது. அதுவும் நம்ம உடல் நலத்தை பாதிக்குது. அப்போ ரெண்டு விஷயம் நம்மளை பாதிக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, செயல்கள், மற்ற விஷயங்களும் பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனையும் இன்னொரு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும், மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்மளை பாதிக்குது இல்லையா. இதுதான் வந்து சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் ஃபினாமினா, நான் ஃபிசிக்கல் ஃபினாமினா. அதே மாதிரி தான் இயற்கையிலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் ஃபிசிக்கல் ஃபினாமினாஸை நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஹெவி மெட்டல்ஸ் எப்படி வருது, மற்ற எனர்ஜிஸை பூமி எப்படி உறிஞ்சுது, பூமி எப்படி சுற்றுது, இந்த ஃபிசிக்கல் ஃபினாமினாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே வரும்போது நிக்கோலா டெஸ்லா மாதிரி ஆட்கள் சொன்ன மாதிரி நான் ஃபிசிக்கல் ஃபினாமினாஸில் இந்த சயின்டிஸ்ட் வந்து ஆய்வுகளை மேற்பண்ணும். அது 5% தான், 95% இதை ஆய்வு பண்ணும்போது 5% தான் அதை ஆய்வு பண்ணுறாங்க. அதை ஆய்வு பண்ணும்போதும் அதுவும் நடக்கும். இப்போ இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே இந்த அப்ஜெக்டிவான அந்த ஏரியாவை சம்மந்தப்பட்டது. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னைக்கோடைய வீடியோ டைட்டிலுக்கு வருவோம். இதனோட அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ யோக கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உணவை வந்து அவங்க மூணு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பிரானிக் ஃபுட்டு, நான் பிரானிக் ஃபுட்டு, ஜீரோ பிரானிக் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த பிரானிக் அப்படின்னா என்னன்னா, பிராணாவோட அடிப்படையாக வச்சு வந்தது தான் பிரானிக் அப்படின்றாங்க. பிராணானா என்ன, அது புது வார்த்தை அப்படின்னு நினைக்காதீங்க. என் பிராணன் எடுக்காத அப்படின்னு சொல்லி குழந்தைங்க இடம் பண்ணும்போது நம்ம திட்டுறோம் இல்லையா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை தான். அப்போ பிராணனுக்கு பிராணம், பிராணனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எது எதுவோ, நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எது எதுவோ, அதெல்லாம் பிரானிக்கில் வரும். அது உணவு சம்மந்தப்பட்டதாக வரும்போது பிரானிக் ஃபுட், பிரானிக் உணவுகள், நம்ம உடம்புக்கு எது எது தீங்கு செய்யாத நல்லது செய்யக்கூடிய உணவுகள் எது எதுவோ அதெல்லாம் பிரானிக் உணவுகள். நான் பிரானிக் உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடிய சுவையான, நமக்கு ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நான் பிரானிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ பிரானிக் ஃபுட்ஸ்னா என்ன, அதில் நல்லதும் இருக்காது, கெட்டதும் இருக்காது, நமக்கு சுவைக்கும் த்ரில்லுக்கும் மற்ற இப்போ ஈர்ப்பு அதை சாப்பிட்ணுன்ற ஒரு விருப்பத்துக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகள், அதில் நல்லதும் இருக்காது, கெட்டதும் இருக்காது, நடுநிலைமையான உணவுகள். இது மூணாக பிரிக்கிறோம். ரைட், ஓகே. யோகத்தில் அதை மட்டும் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மூணாக பிரிக்குது, இதில் இதுதான் சாப்பிட்ணும், பிரானிக் ஃபுட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்ணும். பிரானிக் ஃபுட்ஸ்னோட லிஸ்ட் என்ன, நான் பிரானிக் ஃபுட்ஸ்னோட லிஸ்ட் என்ன, ஜீரோ பிரானிக் ஃபுட்ஸோட லிஸ்ட் என்னன்றதை நீங்க விருப்பப்பட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தனியா அதை பத்தி ஒரு வீடியோ போடுவோம். இப்ப நம்ம சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை நல்லா நோட் பண்ணீங்க. இப்போ இது ஒன்று ஒன்றுமே ரெண்டு ரெண்டாக பிரியம், ரெண்டுக்கு ஒன்றுக்குள்ளேயும் ரெட்டைத்தன்மை இருக்கிறது. இப்போ பிரானிக் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ரெண்டு, ஒன்று வந்து உடல் நலத்திற்கு நல்லது செய்யக்கூடிய பிரானிக் ஃபுட்ஸ், ஆனால் அது மனதுக்கும் மன அளவில் நம்ம பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அது நல்லது பண்ணுதா, நம்ம மூளையை ஷார்ப்பன் ஆக்குதா, மூளையை கழுவி சுத்தம் பண்ணி டாக்ஸிக்னா அது வந்து ஈர்ப்பு சக்தி உள்ள, இப்போ ஒரு ஆண்டனா எப்படி ஈர்ப்பு சக்தி உள்ளது, நம்மளுடைய செட்டாப் பாக்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இயங்குதோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் கரெக்டான அந்த இதை வந்து ஈர்த்து நமக்கு பல சேனல்களை நம்ம செட்டாப் பாக்ஸ் காமிக்கும். அது சரியாக நம்ம டிவியில் தெரியலன்னா மெக்கானிக் வந்து என்ன சொல்கிறாரு, உங்கள் செட்டாப் பாக்ஸை மாற்றணும், உங்கள் ஆண்டனாவை மாற்றணும், அந்த ரிசீவரை மாற்றணும், அது போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அது எவ்வளோக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது ஈர்த்து. அதே மாதிரி தான் நீங்கள் செல்ஃபோனு, செல்ஃபோனில் அந்த ஈர்ப்பு சிப்பு வந்து சரியாக வேலை செய்யலைன்னா உங்களுக்கு எந்த சிக்னலையும் உங்கள் ஃபோன் வந்து சரியாக ஈர்க்காது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும்
அந்த பிரபஞ்சத்திலேருந்து வர சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும்னா அந்த மூளை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவான விஷயங்கள் வந்து பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக எனர்ஜெட்டிக்காக வைப்ரண்ட்டாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அதை பண்ண முடியும். அப்போது இந்த என்ன தான் பிரானிக் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலுமே அதில் ரெண்டாக பிரியுது. சில உணவுகள் மட்டும்தான் அந்த மூளையை வைப்ரண்ட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் சுத்தமாகவும் வலிமையானதாகவும் மாற்றக்கூடியது விஷயங்கள் சில உணவுகளில் இருக்கும். அவை உடல் நலத்திற்கு நல்லது பண்ணாத விஷயமாக கூட இருக்கும். ஆனால் அதையும் நம்ம சாப்பிடணும், இதையும் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நமக்கு உடலுக்கான எனர்ஜியும் வேணும், மனசுக்கும் மைண்டுக்கும் பிரபஞ்ச சக்தியில் ஈர்க்கிறதுக்கான வலிமையும் வேணும். இப்போ நான் பிரானிக் ஃபுட்ஸில் வந்து உடல் நலத்திற்கு கெடுதி செய்யக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அதில் ரெண்டாக பிரியும்போது சில உணவுகள் இந்த வந்து அப்ஜெக்டிவான விஷயங்களுக்கு மூளைக்கு வந்து அந்த எனர்ஜியும் பவரையும் சில விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக கூட இருக்கலாம். அதை பற்றின அறிவும் உங்களுக்கு வேணும். அப்புறம் இந்த ஜீரோ இதை பற்றி ஜீரோ பிரானிக் ஃபுட்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால் இது ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை. இன்றைக்கி நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்னென்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஃபுட்டு, ஒரு உணவு. இது வந்து குறிப்பாக இந்தியா சைனா போன்ற இந்த தெற்காசிய நாடுகளில் வந்து விளையக்கூடிய ஒன்று, ஆஷ் கவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து ஒரு பிராணிக் உணவுன்றது ஃபஸ்ட்டு. அது உடல் நலத்திற்கு மிக மிக நல்லதை பண்ணுது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த அப்ஜெக்டிவான நல்ல விஷயம், இந்த மூளைக்கு வைப்ரண்ட் ஆகி அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃப்ரெஷ்ஷான எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆண்டனாவாக மாற்றக்கூடிய வல்லமையும் உடையது. அப்போ 2-in-1 அந்த மாதிரியான உணவுகள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆஷ் கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழர்கள் வந்து பாரம்பரியமாகவே இதை வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ அந்த அறிவு போயிட்டனால வெறும் நம்ம வந்து இதை திருஷ்டி சுத்திரத்துக்கோ நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் அடித்து திருஷ்டி பொம்மையாக வைக்கிறதுக்கோ முச்சந்தியில் வந்து அமாவாசை போன்ற நாட்களில் போட்டு அதை உடைக்கிறதுக்கும் மட்டுமே பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆயுர்வேதத்துலேயும் இது மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான பொருள்னு சொல்லிட்டு அதை வந்து மிக பெருசாக வந்து அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் மருத்துவ மரபையும் நம்ம மறந்துட்டோம். இதில் வந்து இந்த சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்களுக்கும் அது நன்மை பயக்குது. இப்போ அப்ஜெக்டிவான விஷயங்கள் தான் இந்த கண்திருஷ்டி மற்றது இதெல்லாம் நம்ம நம்புகிறோம் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு பவர் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தானே அந்த வேலையை செய்கிறோம். அதே வேலையை நம்ம உடம்புக்குள்ளேயும் அது சாப்பிடும்போது அது செய்யும் அப்படின்ற அறிவும் நமக்கு வந்து வேணும் இல்லையா. இதில் என்ன இருக்குன்னா வெறும் 100 கிராம் இந்த வந்து வெண் பூசணியில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இருக்குது, கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்கு, விட்டமின் சி, தியாமின், நியாசின், வைட்டமின் B6 கூட, ரிபோஃப்ளாவின் அண்ட் கெரோட்டின் சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. வைட்டமின் சியோடு சேர்ந்து ஃப்ளவினாய்ட்ஸ் அண்ட் கெரோட்டின் இது கூட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த செல்ஸுகள் இறப்பதற்கும் இறந்த டெட் செல்ஸுகள் திரும்ப முளைப்பதற்கும் டெட் செல்ஸுகள் உடம்பிலிருந்து வெளியேற்றதுக்குமான அந்த முக்கியமான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்வது இந்த வெண்பூசணி. இந்த வேலை சரியாக நடக்கலைன்னா கேன்சர் செல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கேன்சர் செல்கள் உருவாகாமல் இருக்க நம்மளை காப்பாற்றுறது வந்து இந்த வெண்பூசணி. அதுக்கப்புறம் வந்து Type 2 Diabetes அதுக்கு மிகப்பெரிய மருந்து இந்த வந்து வெண்பூசணி. அது ஹார்ட் டிசீஸுகளை கட்டுப்படுத்துது, வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சருக்கு மிகப்பெரிய மருந்து, இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா மொத்தத்தையும் கிளீன் பண்ணக்கூடியது வெண்பூசணி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவான விஷயங்கள், நம்ம உடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள். மெயினாக நம்ம மூளைக்கு வலுவை ஏற்றி எனர்ஜியை கொடுத்து பவர்ஃபுல்லாக்கி வைப்ரண்ட் ஆக்கி அதை அப்படியே தக தக தகன் மின்ன வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வந்து இந்த வெண்பூசணிக்கு இருக்குங்க. படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இது சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. இது உடம்பு இந்த சிஸ்டத்தை கூல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது, அது உண்மை தான். சில பேருக்கு ஜன்னி வாதம் அது ஒத்துக்காதவங்களுக்கு, கோல்டு ஒத்துக்காதவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட கொண்டு போய் விடும். அந்த மாதிரி இது ஒத்துக்காதுன்றது உண்மைதான். நீங்கள் எடுத்த உடனே ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ்னு குடிக்காம கால் கிளாஸுக்கும் கம்மியாக குடிச்சு குடிச்சு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை பழக்கி கொண்டு வரலாம். இது ஒரு முறை.
ரெண்டாவது கூலிங் எஃபெக்ட், அந்த வெண்பூசணி பண்ணக்கூடிய அந்த கூலிங் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, வெண்பூசணியோடைய மேற்புற தோலை வந்து நீங்கள் நல்லா சீவிக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையோடு சேர்ந்த அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது கூட வந்து பெப்பரும் தேனும் கலந்து சாப்பிட்லாம், இல்லை வெறும் பெப்பர் கலந்து கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா தேனை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் தேன் பெப்பரு ப்ளஸ் இந்த பூசணி சாப்பிடும்போது அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நிறைய பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியாகும். உங்களுக்கு அவ்வளோ கூலிங் எஃபெக்ட் வந்து உங்களை பாதிக்காது. இது வந்து மிக மிக அற்புதமான ஒரு ஜூஸ். இந்த ஜூஸை வந்து நீங்கள் வாரத்தில் 3 நாள்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வாரத்திலேயே நீங்கள் நார்மல் லைஃபுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இது சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் அற்புதமாக பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, யோசிக்கிறதே வித்தியாசமாக யோசிப்பீங்க, பேச்சில் மாற்றம், சிந்தனையில் மாற்றம், அந்த இன்டலெக்சுவல் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஐக்யூ லெவல் அதிகமாகி அந்த இன்டலெக்சுவல் அறிவு, பசங்களுக்கெல்லாம் அந்த பாடங்களை கிராஸ் பண்ணுற வேகம், அந்த ஞாபக சக்தி, மெமரி பவர் எல்லாமே அதிகமாகிறத ஒரே வாரத்தில் வந்து உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இது வந்து ஃபிசிக்கல் ஃபினாமினா மூலமாக உடலுக்கு ஏற்படுத்த கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம். கண் கூட பார்க்க முடியாத அப்ஜெக்டிவான விஷயங்கள் என்னென்னா, இந்த மூளை பயங்கர பவர்ஃபுல்லான ஆண்டனாவாக மாறி இந்த பிரபஞ்சத்திலேருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை உடலுக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடிய எனர்ஜிகளை 100% உறிஞ்சக்கூடிய வல்லமை இந்த வெண்பூசணியால் நம்ம மூளைக்கு கிடைக்குது. வெண்பூசணி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதே மாதிரி ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது, அது ஒன்று ஒன்றா நம்ம அப்புறம் பார்ப்போம். அதில் டாப் நம்பர் 1 வந்து வெண்பூசணி தான். அதனால் இனிமேல் வெண்பூசணியை உங்கள் சமையல்லையே நீங்கள் பயன்படுத்துங்க, கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவான்டிட்டி நம்ம சொன்ன மாதிரி ஜூஸ் போட்டு அதில் வந்து அதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பரு ஹனி அதை போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு கோல்டு ஒத்துக்கும்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் பகிருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஏஜேஹெச்.